Boomer, T-shirt and masks for men. அவருடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச ஒரு அடியாக போச்சு. அப்படியே அழுதுட்டார், ஒன்றுமே சொல்லலை. அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருந்தவர் அழுதுட்டு வெளியில் போயிட்டார். போனோம் போட்டு இனி இங்கே வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு போயிட்டார். போனால் மறுநாள் பார்க்குறாரு ஐயா சொந்தம், வரல கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்க போனது தானே. அப்புறம் ஒரு சின்ன செய்தி வந்திருக்கு, ஐயா அவங்க படம் எடுக்க போகிறாராம், ஏபி நாகராஜன் எழுதின நாடகமா, அதே படம் எடுக்க போகிறாரா, அவரே கதை வசனமா, முயற்சி நடந்துக்கிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. முயற்சி நடந்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு மூணு பேரை பாட்டை தான் சேர்ந்து, ஏன்னா இவர்கிட்ட ஏது படம் பாவம், நேர்மையாக ப்ரொடக்ஷன் வேலை பார்த்தவரில் அன்னைக்கு அவர்கிட்ட காசு இல்லை. இன்னும் ரெண்டு மூணு பேரை சேர்த்துக்கிட்டு அந்த நாலு ஒரு படத்தை ஏபி நாகராஜன் கதை வசனில் ஆரம்பிக்கிற வேலை இவருக்கு அதுக்கு வந்துருச்சு. யாருக்கு அதுக்கு? ஐயா டிஆர் சுந்தரனுக்கு அதுக்கு வந்துருச்சு. டேய் வேணும் போய் கூட்டுவான் அப்படின்னார். உடனே வந்து வாங்க வாங்க வாங்க, அங்கேயே ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அங்கேயே எடுக்கிறாரு. யார் வேணும்? ஐயா கூப்பிட்டாருன்னு அடித்து விழுந்து ஓடி வர்றாரு. ஓடி வந்து கையை கட்டி நின்னார். அப்படியே பேரஞ்சு மாதிரி, என்னடா வேணும், நீ படம் ஆரம்பிச்சிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், சந்தோஷம்தான்டா எனக்கு, இந்தா அப்படின்னு ஒரு கட்டு பணத்தை தூக்கி அவர் கையில் கொடுத்து, இதை வச்சுக்கோ, இதை வச்சு நீ வளர்ச்சிக்கோ, நீ எடுக்கிற காரியம்லாம் நல்லாவே முடியும், நல்லா எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு பாருங்க. இப்போ என்னால் சொல்ல முடியல. அப்படியே அந்த பணத்தை கட்டை போட்டுட்டு ஓடு கதறி கதறி அழுதுருக்கார். என்ன இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தானே, பெரியவங்களுக்கு கோபம் வந்தால் இமையளவுக்கு கோபம் வரும், நல்ல குணம் வந்தால் கங்கை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இது ரெண்டு தான் உயர்ந்த உள்ளங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் இல்லை. அப்படித்தான் அன்னைக்கு வேணுவுக்கு ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுத்து நீ எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு ஆசீர்வாதம் பண்ண உடனே அப்படியே காலில் விழுந்து கதறி கதறி அழுதுருக்காருயா. என்ன இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இதை எம்ஏ வேணுங்கிட்ட சொல்லும்போது நானே அழுதுட்டேன். ஏன்னா விசுவாசம் உள்ள ஒரு வேலைக்காரர், நல்ல முதலாளி தான். சில நேரங்களில் அப்படி ஒரு அசம்பாவிதம் வந்துடும். அப்படித்தான் அன்னைக்கு நடந்து போச்சு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு, யார் ஐயா டிஆர் சுந்தரம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி பணமும் கொடுத்து அமைச்சிருக்காருன்னா இதை விட பெருந்தன்மையும் பேருள்ளமும் வேறு யாருக்கு இருக்க முடியும்? அப்படியே அழுதுகிட்டே வந்தவர் பணத்தை கொஞ்சம் பணம் இருந்துச்சுல அந்த பார்ட்னர்ஷிப்பாக போட்டோம் அந்தவங்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வாங்கி பணத்தை ஆரம்பித்தார். அது நால்வர் படம் சூப்பர் ஹிட்டு, அது நாடகமே சூப்பர் ஹிட்டு. யார் ஏபிஎன் எழுதுனது பயசுக்கம் இல்லை. இப்போ அடுத்து மாங்கல்யம் பெண்ணரசின்னு அடுத்து ரெண்டு படம் எடுத்தார், அதுவும் நல்லா போச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணார், டவுன் பஸ் எடுத்தார், முதலாளி எடுத்தார், நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் விட இந்த டவுன் பஸ்ஸு தூக்கி சாப்பிட்ருச்சு, நல்லா கவனிங்க. அவங்களுக்கெல்லாம் நான் படத்தை பார்த்துருக்கவே மாட்டேங்க இன்றைக்கி இருக்க இளைஞர்கள். டவுன் பஸ்ஸுன்னா அருமையான கதை, அது ஏபி நாகராஜன் கதை வசனம் எழுதுனது. அந்த கதையில் ஒரு புதுமை என்னன்னா அஞ்சலி தேவி நடிக்கிறாங்க ஹீரோயினியாக, பஸ் கண்டக்டர் ஹீரோயினியாக போட்டு ஒரு லேடி முத முதல்ல கண்டக்டராக வேலை பார்க்குறாங்கிறது அந்த படத்தில் தானே வந்துச்சு. எதில்? டவுன் பஸ்ஸில். நீங்களாம் பார்க்காத படம், யூடியூப்பில் போட்டால் வரும், அருமையான படம். ரைட் ரைட் அப்படின்னு சொல்லும்போது ஒரிஜினல் கண்டக்டரே தோற்று போவான். அப்படி முத முதல்ல கண்டக்டராக ஆக்ட் பண்ணது நம்ம அஞ்சலி தேவி பஸ்ஸில். அந்த பஸ்ஸில் வேலை செஞ்சது தான் ஒரு டிரைவர் யாரும் லவ் பண்ணிச்சு, அது வேறு சம்பாதிச்சிடும், கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அப்போ தன் கணவன் விட்டுட்டு பிரிஞ்சு போய் சீக்கிரம் வீட்டுக்கு வரல அஞ்சலி கணவன். அப்போ வேதனையோடு ஒரு பாட்டு போடுவாக பாருங்கள், அது சின்ன குழந்தைகள்லாம் பாட ஆரம்பிச்சிச்சு அந்த பாட்டை. அந்த படம் வந்த பஸ்ஸில், எது அந்த டவுன் பஸ்ஸில், என்ன தெரியுங்களா? சிட்டுக்குருவி செட்டுக்குருவி சேரி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்த கணவர் என்னும் வீடு சேரலை,
சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேரி தெரியுமா அஞ்சலி போடுவாங்க. இது பிறந்த குழந்த கூட பாடுற மாதிரி எளிய வார்த்தை டியூனு சூப்பர் ஹிட் டியூனு. எங்கே பார்த்தாலும் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேரி தெரியும்னு ஆரம்பிச்சிடுவாங்க. பாட்டுகள்லாம் எழுதுனா புரியுது மாதிரி எழுதணும். அப்படித்தான் அந்த காலத்தில் எல்லாம் எழுதுனாங்க. இப்போ எழுதுனவங்களாம் புரியுது மாதிரி இருக்க புரிய மாட்டேங்குது. அதுக்காக எந்த கவிஞரும் கோச்சிக்கிற வேண்டாம், பளிச்சுன்னு இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை சொல்லிவிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். காலை வயசு கட்டான சைஸு கலங்கம் இல்லை மனசு காதல் ஒரு தினுசு எப்படி இருப்பார். அப்போ அந்த காலத்தில் இருந்தால் போகிறேன். காலை வயசு கட்டான சைஸு கலங்கம் இல்லை மனசு காதல் ஒரு தினுசு எப்படி இருக்குது பாட்டை பாரு. வாய் ஆரம்பிச்சுட்டா நானும் எப்போ பார்த்தேன், இப்போ 60 வருஷத்துக்கு முன்னே பார்த்தேன் மாதிரி இருக்குது இந்த பாட்டெலாம். ஆரம்பிச்சு தான் ஃப்ளோவாக ஓடுது. அது மாதிரி தான் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சரி சரியுமா என்னை விட்டு புரிந்து போனவர் இன்னும் வீடு திரும்பலைன்னு கணவன் வரல இருக்கிறதுக்காக வழிய வழிய பார்த்து பார்த்து கண்ணு நோவுது காலு நோவுது இப்படிலாம் ஒரு ஈஸியான வார்த்தைகள். இதே சொல்லி இருந்தால் அடுத்து கதையும் போகணும்ல. இப்படி ஒரு பாட்டு இந்த டவுன் பஸ்ஸில் பெரிய ஹிட் ஆச்சு. அப்போவே பரபரப்பாகி போச்சு. அது டவுன் பஸ் எடுத்து வருது எம்ஏ வேணும் வேணும் வேணும்னு எங்கே பார்த்தாலும் பரபரப்பு. சினிமா உலகத்தில் பெரிய பிடிச்சிருந்தாரு. அதுக்கடுத்து ஒன்று பண்ணார், ஏன்னா முதலாளிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தில் எரிக்கரமேலே போகிறவளே இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா. அருமையான பாட்டியா, என்ன பாட்டு தெரியுமா. எரிக்கரமேலே போகிறவளேங்கிறது எஸ்எஸ்ஆர் பாடுவார், கதானே அப்படி போயிட்டே இருப்பான். அன்றைக்கி அதெல்லாம் புதுசு. பாட்டு பயங்கர கிட்டு. அந்த படத்தில் எஸ்எஸ்ஆர் ஏற்கனவே இருக்கிற ஸ்டாரை விட இன்னும் டபுள் பங்கு ஸ்டார் மேலே ஏறிச்சு எஸ்எஸ்ஆர் நடித்த முதலாளி அப்படின்னு. அந்த பாட்டு அப்படி பெரிய ஹிட்டு அந்த பாட்டு. சரி, அதுதான் அவர் தான் பெரிய ஆள் ஆகிட்டார் ஏற்கனவே. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார்னு நினைக்கிறேன், முக்தா சீனிவாசன். அவரை டைரக்டரை போட்டாரியா துணிஞ்சு யார் வேணும். முக்தா சீனிவாசனுக்கு முத முதல்ல டைரக்டர் சான்ஸ் கொடுத்தவர் எம்ஏ வேணு தான். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன உடனே முக்தா சீனிவாசனை பிடிக்க முடியல. அவர் பல படங்களை எடுத்து தயாரித்து டைரக்டர் பண்ணி அவர் முதலாளி ஆயிட்டார். எந்த படத்தை முதலாளிங்கிற படத்தை டைரக்டர் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பல படங்களை எடுத்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முக்தா சீனிவாசன்னா எல்லோருக்கும் இந்தியா பூரா தெரியும். பெரிய டைரக்டர் ஆகிட்டார், தயாரிப்பாளர் ஆகிட்டார். யாரால, எம்ஏ வேணுனால. இப்படி ஒரு ஆள் துணிஞ்சு எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு துணிஞ்சு ஒரு தொழிலாளி இவன் நல்லா வருவான்னு நினச்சா போட்டிருக்காரு, அதுக்காக சொல்கிறதுலாம். அதே மாதிரி எஸ்எஸ்ஆருக்கு என்ன வேஷம் எது எந்த கதையை எடுத்தால் கரெக்டாக வரணும் அந்த முதலாளி படத்தில் போட்டு அவரையும் தூக்கி விட்டார். பெரும்பாலும் அவர் ஏற்கனவே இந்த போகலை விட ரெண்டு பங்கு வாங்கிட்டார் எஸ்எஸ்ஆர். புதுசாக ஒரு டைரக்டர் அறிமுகப்படுத்திட்டார். அந்த படம் பெரிய விட்டாய் போச்சு. அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வர்றேன், சம்பூர்ண ராமாயணம். இதெல்லாம் எல்லோரும் எடுத்துட முடியாது. சம்பூர்ண ராமாயணம் திரைக்கதை வசனம். யார், ஏபிஎன் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு சைடில் வனலாக போய்கிட்டுருக்காரு. அவர் எழுதுனது தான் அந்த ட்ரைனிங் தான் பிற்காலத்தில் திருவிளையாடல் தில்லான மூணாம்பாள் இதெல்லாம் எழுதுறதுக்கு இந்த சம்பூர்ண ராமாயணம் ஒரு முதல் அத்தியாயமாக இருந்தது. அவருக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிச்சு. அதில் பெரிய பேர் வாங்கிட்டார். யார், ராமாயணத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சு திறக்கதை வசதி நடந்தது சாதாரண விஷயம். அது ஏபிஎன்னால தான் முடியும் அன்றைக்கி. அதுதான் உண்மை. அப்படி ஒரு திறமைசாலி அவர். அவர் எழுதி இப்போ இந்த படம் எடுத்தாச்சு. என்டிஆர் ராமர் நேர்களே, அதில் ராமர் யார், என்டி ராமராவ். சீதை யார், பத்மினி. பரதன் யார், அண்ணன் சிவாஜி. அங்கே மெயினாக வந்து பரதனுக்கு தான் அந்த கேரக்டர் வச்சு எழுதுனாங்க. ஏன்னா எழுதி அந்த படத்தை எடுத்து முடித்து போயிட்டுருக்கு. அங்கே அந்த படத்தில் நாமெல்லாம் மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்னான்னு கேள்வி. அவன் ஆயுதத்தெல்லாம் இழந்துருவான் ராவணன். ராவணனை நடித்தது யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன், டி கே சண்முகத்துடைய அண்ணன் பகவதி. பல படங்களில் நடிச்சிருக்காரு. ஆள் நல்லா ஜம்முன்னு இருப்பார், ஹைட்டாக இருப்பார். ராவணனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் பேச்செல்லாம் கோபத்தை விட சாந்தமான பேச்சுக்கள் தான் அதிகம். அவர் தான் ராவணனா அதில் நடித்தார். அப்போ என்டிஆர் இன்று போய் நாளை போ அப்படிம்பார்.
அப்போ ஒரு பாட்டு போடுவாங்க வர யார், இசை சித்தர் ஜெயராமன் பாடியது. அப்பா என்று ஓய்நாளை வாராய், என்ன பாட்டியா, ஜெயராமனுக்கு நிகழ் அவர் தான். அப்படி பாட்டு என்ன, என்னை ஒரு மனிதனும் புகழ்வதுண்டோ என்று ஓய்நாளை வாராய். யார், ஜெயராமையா கொண்டுடுவார். படம் பார்க்குறவங்க அப்படி அசந்து கிடக்கணும், வாயை பழந்தை மூட முடியாது. அப்படி ஒரு பாட்டு அவரே பின்னாடி பாடுறாரு. எப்படி கேட்டால் ராமன் தர்பாரில் உட்காந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. எப்போ ராமரோட போராடி திரும்பி வந்து கவலையாக இருக்கும்போது அவரை ஆசுவாசப்படுத்த தவருடைய மனைவிகளெல்லாம் உட்காந்து அவரை வீணை வாசிக்கிறதுல நிகர் யாரும் இல்லை, அவர் தான். அப்படித்தான் சிவன் மேலே வீணை வச்சு வாசி அவர் ஏகப்பட்ட வரங்களை அள்ளி கொடுத்தார். யார், ராவணன். வீணை வாசிக்கிறதுக்கு அவர் தான், சரஸ்வதி அவர் கையில் இருந்திருக்கு. அப்படி வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய கலைஞன் யார், ராவணன். அவரை பற்றி தனியாக படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போவே அதுக்கு கோடு போட்டுட்டாரு ஏபினார். எல்லோரும் உட்காந்துக்கிட்டு என்னப்பாங்க, வீணை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பார். ஒவ்வொருத்தரும் ஐயா சுவாமி மன்னா சக்கரவர்த்தியேன்னு சொல்லி இன்ன ராகத்தை வாசிங்கள் அப்படிங்கும்போது அதை பாடிக்கிட்டே வாசிப்பாரியா அந்த ராகத்தை. அது யார் பாடுறது, இசை சித்தர். என்ன பாட்டு தெரியுமா, ஒவ்வொருத்தர் கல்விக்கு ஒரு ஒரு ராகம் ஐயா, ஒரு ராகம் ரெண்டு ராகம் இல்லை. சொன்ன உடனே உடனே மாற்றி சுசியை மாற்றி உடனே பாடுவார். சுவாமி இதை பாடுங்க அப்படின்னு ஒரு மனைவி சொல்லுவோம், உடனே அந்த ராகத்தில் பாடுவார். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஓடுமையா, ஓடுறதே தெரியாது நமக்கு. இன்றைக்கும் படம் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் இந்த ராகத்தில் வாசிங்க. எதுக்கு அதை வச்சார் ஏபி நாராயணா, இவர் எல்லா வகையிலும் திறமைசாலி, சகல ராகங்களையும் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சுச்சுவேஷனை ஏபி நாகராஜன் உருவாக்குனது. அது அற்புதமோ அற்புதம். அதுதான் அது பகவதி உட்காந்து அப்படி பிடிச்சி வீணையை வச்சு நல்ல ஹைட்டு நல்ல லுக்கு அப்படி வாசிச்சார்னா அப்படி இருக்கும். பற்றாக்குறைக்கு பாடுறவர் இசை சித்தர் ஜெயராமன். அந்த 10 நிமிஷம் அந்த பாட்டு போகிறதே போதுமையாக படம். அதுக்கு மேலே வேணாம், இது வேறு எந்த ராமாயணத்திலும் வரல, இந்த இதில் தான் வந்து சம்பூர்ண ராமாயணத்தை. இப்படி பாடி அவர் அசத்தினார், நடித்து பகவதி அசத்தினார். அந்த சுச்சுவேஷனுக்கு நம்மளாம் ஆன்சர் பண்ணணும். ஏபிஎன்ன தவிர வேறு யாரும் அதை பண்ண முடியாது. அப்படி பண்ணி அது இது ஹைலைட் அந்த படத்துக்கல்ல. இப்படிப்பட்ட படத்தை நமது மூதறிஞர் ராஜாஜிக்கு போட்டு காட்டுறாங்க. சின்ன அவர் ராமாயணம்லாம் அந்த கரைச்சி குடித்தவரில் அவர் வந்து ஆர்வமாக பார்க்குறாரு. ஏன்னா அது ராமாயணம், ராமாயணத்துக்கு பரதனுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு கதை அது. ஏன்னா அண்ணன் சிவாஜிக்காய் வந்து படத்தை பார்த்துட்டு யார், ராஜாஜி அவர்கள் கூப்பிட இருந்த பரதனை சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. நம்ம அண்ணன் ஓடி இருக்கார் பக்கத்தில் போய், பரதா நீ வாழ்கிறார் எப்படி பாருங்க. அவர் அப்படிலாம் சொல்கிறவர் இல்லை, நல்லா இருக்குங்கோ அப்படின்ட்டு போகிறவர் யார். ஏன்னா அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அவரே கொஞ்ச நேரம் மெய் மறந்து பரதம் கேரக்டரை அனுபவிச்சிட்டார், என்ஜாய் பண்ணிட்டார். யாரையும் மூதறிஞர் கூப்பிட்டு வாழ்த்திருக்கார் ராஜாஜி. அது அண்ணனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. பாராட்டுறது யார், சாதாரண ஆளா, புராணங்களும் கரைச்சி குடித்த ஒரு மூதறிஞர் இல்லையா, அவர் பாராட்டார். பரதா ராமரை விட்டுட்டார், என்டிஆர் சீதையை விட்டுட்டார், ஏபேனை கூட விட்டார், பரதானி வாழ்கன்னு சிரிச்சு முகத்தோடு வாழ்த்திருக்காரு. இப்படி ஒரு சம்பவமும் அந்த படத்தில் நடந்தது. சரி, இப்போ முதலாளி கிட்டன்னு சொல்லிட்டேன், சம்பூர்ண ராமாயணமும் பெரிய கிட்டன்னு சொல்லிட்டேன் இல்லையா. அடுத்து என்ன பண்ணார் யார், வேணு. இது ரெண்டையும் தெலுங்கில் இப்போ ரிலீஸ் பண்ணணும் எடுத்துன்னு முதலாளியவும் சம்பூர்ண ராமாயணத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாரியா தெலுங்கில். போனோம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது. அதுக்கப்போ எங்கள் தெலுங்கில் ரெண்டு எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது. அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் எடுத்த படமெல்லாம் தோல்வி. தலையில் குட்டோ குட்டோன்னு குட்டுக்கு போகிற வளர்ந்துட்டார். ரெண்டு தான் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுச்சு அந்த ரெண்டு படத்தில் தெலுங்கில். அடுத்தடுத்த படமெல்லாம் ஃபெயிலியர் ஆனோடனே இவர் தலையில் குட்டோ குட்டோன்னு குட்டி குப்புற விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கவே இல்லை. இதுதான் உண்மை.
நீங்கள் முதலாளிங்கிற படத்தில் முத்தாசின் தானே முத முத டைரக்டர் அறிமுகப்படுத்துறீங்க? ஆமாம், நான் தான் அறிமுகப்படுத்தேன். ஆச்சு மணி இருக்கும்போது உழைச்சி தான் சாப்பிட்டாரு. இனி போய் கையேந்தி வாங்கிட்டு நிற்கக்கூடாதுங்கிற ஒரே வைராகியத்தில் இருந்தவர். எத்தனை படம் எடுத்துட்டார் ஐயா முத்தா சீனிவாசன்? எவ்வளோ பேரும் புகழ் வாங்கிட்டார். இந்தியா லெவலில் பேரும் புகழ் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஃபிலிம் சேம்பருக்கு சேர்மனாக வேறு ஆகிட்டார். முதலாளி படத்துக்கு முதலாளி இவர் தான். இப்படிக்கு முத்தா சீனிவாசன் ஒரு சீல் படம். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.